ஹலோ நேர்களே, வணக்கம், வந்துடும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கிலீஷ் மெடிசன் நம்ம ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அதோட ரூட் காஸ் என்னவாக இருக்கும், அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றத நம்மள அவ்வளோ தூரம் வந்து அந்த மெடிசன் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கன் கோ ஃபார் சித்தா ஆர் ஆயுர்வேதிக் விச் யூ ட்ரஸ்ட் இன் யூர் நியர்பை லொக்காலிட்டி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காமல் உள்ள இல்லை உங்களை ஃபேமிலி டாக்டர்கிட்டையோ இல்லை நல்ல ஒரு சித்தா அந்த ஆயுர்வேதிக் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் யூ கன் கோ அண்ட் செக்அப். இது வந்து உங்களுக்கு நோய் வந்தால் இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப் பேக். நோய் நம்ம வந்து ஒரு நம்ம பாடியில் ஒரு ஹெல்மெட் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தவிர்க்கிறது, அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஷார்ட்கட்டுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வித் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபுட், ஃபஸ்ட்டாக நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு, முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக உங்களுக்கே கிடைக்கும், எங்கே உங்களுக்கே தெரியும் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வாழுங்க. ஈவன்தோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தால் கூட அஃப்கோர்ஸ் யூ நோ நீங்கள் ஹவ் மச் யூ கேன் டூ ஃபிசிக்கல் ஒர்க் இன் யுவர் ஃப்ரீ டைம். முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை டு கோ ஃபார் அ வாக் ஆர் லைக் யூனோ ட்ரை டு டூ யோர் வாக் பை யுவர் செல்ஃப், உங்களோட வேலையை நீங்களே பண்ணுங்கள். ஸோ தட் வே யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. நம்ம ரெண்டுமே ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் டு மெயின்டைன் ஒன்ஸ் போத் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், எடுத்த உடனே என்ன சொல்கிறது, ஒரு அலோபதிக் மெடிசின்ஸ் வந்து தான் எடுப்பேன், ஒரு என்ன சொல்கிறது ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் வந்து பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஷாப் போய் வாங்குவேன் அப்படின்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க. எப்பொருள் யார் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. யார் என்ன சொன்னாலும் டிவியில் என்ன ஆட்ஸ் கமர்ஷியல்ஸ் இல்லை ஒரு ரெனவுண்ட் சர்ஜன் யாராக இருந்தாலும் சரி என்ன சொன்னாலுமே ஃபஸ்ட் நீங்கள் அதை யோசிங்க, அது வந்து சரியாக இருக்குமா ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. ரெண்டாவது, உங்கள் பாடிக்கு எது ஃபிட் ஆகும் எது வந்து செட் ஆகுன்றது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். பசிக்கிறப்போ அளவாக சாப்பிட்டு, தாகம் எடுக்கிறப்போ தேவையான அளவு தண்ணீர் குடித்து, மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் நீங்கள் லீட் பண்ணாலே நீங்கள் நிறைய வருஷம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஐ அஷூர் யூ திஸ். அண்ட் இதுதான் நம்மளோட ஏன்ஷியன்ட் புக்ஸ் திருக்குறள்லேருந்து ஆத்திச்சூடிலேருந்து எனி புக்ஸ் யூ டேக் ஆர் ஈவன் தேரையரோட புக்ஸோ இல்லை திருமூரோட புக்ஸ் எல்லாத்துலேயுமே இதுதான் சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஏன்ஷியன் சித்தர்ஸ் வந்து எப்படி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்ட்டுன்னு. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால தான் நம்ம வந்து கேள்விப்படாத நிறைய நோய் வந்து எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனில் நமக்கு நிறைய வருது. அண்ட் அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நாடி போகிறோம், அவங்க வந்து நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ட்ரை டு ஃபாலோ அ குட் லைஃப் ஸ்டைல், ட்ரை டு ஃபாலோ அவர் ஏன்ஷியன்ட் மெடிசின்ஸ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் மென்டலி ஆல்சோ ஆக்டிவ். என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, நல்ல எண்ணுங்க, நல்ல செயல்படுங்க. விஷ் யூ ஹாப்பி.